ஆளுநர் அவர்கள் கையொப்பமிடல் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி சட்டமன்றத்தில் நடைபெறும் இந்த மசோதாக்களே அவர் கையெழுத்திடுறது. அதனால தான் இந்த ஆளுநரே நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றது. நம்ம ஒரு மக்கள் நலன்கிறது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம நகர்ந்து போகுது பாருங்க. முன்னாடிலாம் சும்மா நம்ம ஊரில் திண்ணையில் வேலை இல்லாத நேரங்களில் நம்ம பெரியவங்க சீட்டாடுவாங்க, அதே சூதாட்டம் சொல்லி தூக்குண்டி ஜெயிலில் வச்சு வச்சதெல்லாம் இருக்குது, தண்டை வந்துச்சதெல்லாம் இருக்குது. இது வந்து அதனால் எத்தனை உயிர்கள் இழந்திருக்குன்னு எண்ணி பாருங்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால். அதை தடை செய்யுங்கன்னா அதை செய்யாமல் அதுக்கு ஒரு கையெழுத்துடுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை இப்போ? அப்போ மக்கள் நலன் நல்ல அக்கறை இல்லையா ஆளுநருக்கு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு முடிவெடுக்குது மக்களின் நலனுக்கு, அந்த அரசு முடிவெடுக்குதுன்னா மக்களால் தேர்வு செய்யப்படாத ஆளுநர் வந்து அதை தடுக்கிறாரு, அது கையெழுத்திட மாட்டாரு அப்படின்னு அதெல்லாம் என்ன கொடுமை இது? அப்போ 8 கோடி மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்போ? இது எங்கே மக்களாட்சி இருக்குது? எங்கே ஜனநாயகம் இருக்குது? இங்கே அவங்க 9 வருஷமா சரியான பாதையில் போனாங்களா? திமுக சரியான பாதையில் போகல, அதை நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுவரை 9 ஆண்டுகளை எதில் ஒன்று நீங்கள் சரியாக போயிருக்கீங்க? எல்லாத்தையும் எடுத்து தனியார் முதலாளிகள் கொடுத்த தவிர வேற என்ன வேலை பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க? என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க? மக்களை எப்பவுமே பதட்டத்தில் வச்சிருந்ததை தவிர என்ன? நீட் எழுது, சிஐஏ, என்ஐஏ எல்லாம் கொண்டு வந்து இந்த இப்போ வந்து ஆதாரை கொண்டு அதில் இணைச்சி விடு, எல்லாமே ஆதார் தானே. அப்புறம் சிஐ எதுக்கு? அப்புறம் தேசிய குடியுரிமை சான்றிதழ் எது கேட்குறீங்க? அது எது கேட்குறீங்க? இவங்க சரியான பாதையில போயிட்ட மாதிரி இப்ப பாஜக ஆள்ற மத்த மாநிலங்கள் எல்லா மாநிலமும் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கா? எதையாவது சொல்றது அவங்களுக்கு இலவசமே வேணான்றாங்க. ஆனா குஜராத்ல இங்க இருக்க மாதிரியே மகளிருக்கு இலவச பேருந்து இலவசம் அவர் இங்க வேணான்னு சொல்றாரு. அவர்தான் மானியம் கொடுக்குறாரு. அவரே வேளாண்குடி மக்களுக்கு 6000 போடுற வங்கியில் என்னாரு? அவர் தான் வந்து வங்கியில் கொண்டாந்து 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கி வந்தவர் அவர் தானே. இலவசத்தை வேணாம்னு தொடக்கத்திலிருந்து நாங்கள் எதுக்குறோம். இலவசம் பெற வேண்டி ஏழ்மை வறுமை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அதுக்கு பேர் தான் அரசு. இது ஒரு விதமான மறை கையூட்டு தானே. நீங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பீங்க, அதை அறிவித்து நாங்கள் வந்தால் 1000 கொடுக்குறோம், நாங்கள் வந்தால் 2000 கொடுக்குறோம், நாங்கள் வந்தால் ஆடு கொடுக்குறோம், மாடு கொடுக்குறோம். அது தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொடு, சொல்லாமல் வந்து கொடு, அப்படி தான் செய்யணும். பெண் நிர்வாகிகள் மீது ஒரு தரைக்குறைவான தொடர்ந்து ஆடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க. அதை வந்து புகாரா அண்ணாமலை கிட்ட அந்த பெண் நிர்வாகிகள் கொடுக்கும்போது அதை வந்து இவர் தன்னுடைய ஆதரவாளர் மூலமா சமூக வலைதளங்களை பரப்புறாரு. இது எப்படி அரசியல் நாகரிகமா? ஒரு மாநில தலைவரே அந்த பெண் நிர்வாகிகளே, அது நாகரிகமற்ற செயல் தான். அது கேட்கும்போது வருத்தமா இருந்தது. தம்பி அண்ணாமலை வந்து படித்த ஒரு கல்வியாளர், அதை கவனமா கையாளணும். ஏன்னா பெண்களுக்கு, பெண்களை போற்றாத எந்த நாடும் வந்து பெருமை அடையாதுங்கிறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெண்களை போற்றாத எந்த நாட்டுக்கும் பெருமை கிடையாது. அது மாதரசமே இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோங்கிறான் பாரதி. அது வந்து அது அநாகரியமாக தான் இருந்தது. அது வருத்தமாக இருந்துச்சு கேட்கும்போது. செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்கள் கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்குது செயல்பாடுகள்னு நீங்கள் கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆளுநரையே திரும்ப, இந்த ஆளுநரை திரும்ப பெற்று வேற ஆளுநரை போடுவாங்க. அது அதே ஆர்எஸ்எஸ் பின்னணியில் அதே பிஜேபி தான் போடுவோம். ஆளுநரே வேணாங்கிற நாட்டுக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய கோட்பாடு தான், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநரும் அவசியம் இல்லை. இது எதுக்கு? இது ஒன்று வச்சுக்கிட்டு நீ கையெழுத்து போடு, நீ கையெழுத்து போடு, நீங்கள் 7 பேர் விடுதலைக்கு என்ன பாடுபடுத்துனாங்க பாருங்க. நாங்களா வழக்கு போட்டு நாங்களா அதை வெற்றி பெற்றமே ஒழிய கையெழுத்து கிடைச்சோரே போடலையே. அப்படி என்ன உங்க கையெழுத்து பெரியது? 8 கோடி மக்களின் தலையெழுத்து எழுதுறதா அது? சும்மா எதையாவது பண்றது? மத்திய அரசு இப்ப மேல்முறையீடு பண்ணிருக்காங்க சார், விடுதலை எதிர்த்து. நாங்க அதுக்கு மேல மேல்முறையீடு பண்ணுவோம், நீங்க விட்டு கவலைப்படாதீங்க. அது நாங்களும் சட்ட போராட்டம் செய்வோம், விட்டுற மாட்டோம்ல. அதே பதில் தான், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்க பட்டப்பகல கொலை கொள்ளை எல்லாம் நடக்குது. நீங்க பாக்குறீங்க, முன்னை விட இப்ப இந்த போதைப்பொருள் கஞ்சா மாத்திரைகள் இதெல்லாம் கரைன்லாம் விற்கிறது ரொம்ப கூடிருச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க வேண்டிய நிலைமையில இருக்குது. அது திமுக இப்ப முக்கிய பிரச்சனையா உதயநிதிக்கு வந்து அமைச்சர் பதவிங்கிற விவாதம் தான் போயிட்டு இருக்கு. அதை பத்தி
அவங்க கட்சி அவங்க ஆட்சி அவங்க முடிவெடுப்பாங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? உதயநிதி அமைச்சரம் வந்தா எப்படி இருக்கும்? இப்படி நாடே தலைகளா மாறிடும், சிங்கப்பூர் மாதிரி வந்துடும். காலையில சிரிக்க தமிழகத்துல அதிமுக ஒரு பெரிய கட்சியா இருக்கு. இந்த நிலையில அவங்க ரெண்டா பிரிஞ்சு கிடைக்கிறவங்க பாஜக காலடியில இருக்காங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல பாஜக அவங்களை ஆளுமை செய்தா அப்படி ஒண்ணு நான் நினைக்கல. கடந்த காலத்துல கூட்டணி வச்சிருந்தாங்க, இப்ப அப்படி நான் நினைக்கல. அப்படி நினைக்கல, நாங்க நான் அப்படி நினைக்கல. பாஜக தான் இங்க யாருடைய காலடியாவது நிக்குமே ஒழிய இவங்க போய் பாஜக காலடியில நிக்க வேண்டியது இல்லையா? பாஜக தான் இந்திய நாட்டில் பெரிய கட்சி, நாங்கள் பெரிய எதுங்கிறீங்களே, தனியாக நிற்க வேண்டியதானே? இப்போ நான் தனியாக நிற்பேன் 24 தேர்தலில், வாங்க நீங்களும் தனியாக நில்லுங்க. அப்போ யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல? சரிதானே? இல்லை அது அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். அது இப்போ என்ன நாள் இருக்குல்ல, ஓராண்டு இருக்கு. அதனால ஐயா தனிச்சு நிக்கணும்னு முடிவு எடுத்தா அந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அது அதுக்கப்புறம் அது அவங்க எப்படி நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் கருத்து சொல்ல முடியும். இன மொழி அப்படிங்கிற விவகாரத்துல உங்களோட பாதை ஒரு மாதிரி இருக்கு, ஆனா கட்சிகள் பத்தி இப்ப மொழி அரசியல கையில எடுத்து பெருசா பண்றாங்க. இப்ப காசியில நடக்கக்கூடிய தமிழ் சங்கம் நிகழ்ச்சி அது பெரிய அரசியல் ஆக்கப்பட்டது. எனக்காகத்தான் நான் என்ன நான் வேலை தூக்குனா அவங்களும் தூக்குவாங்க, நான் முருகானா அவங்களும் முருகாம்பாங்க, நான் ஈழத்தை பேசுனா அவங்களும் பேசி பார்ப்பாங்க, நான் கட்சித்தீவை மீட்கணுங்கிற அதை மட்டும் பேச மாட்டாங்க. அவங்க புரிதல் நினைக்கிறேன். காவிரியில் நதிநீர் உரிமை எனக்கு பெற்றுத்தானா அதை பேச மாட்டேன், வாய் முடிடுவாங்க. அதை அவங்க தேவைக்கு பேசுவாங்க. தமிழ்ச்சங்கத்தில் எங்கே முத நீதிமன்றத்தில் வழக்காடுறதுல எனக்கு தமிழ் வருமா? என் கோயிலில் நாங்கள் எங்கள் பாட்டன் முப்பாட்டம் கட்டின கோயில்களில் தமிழில் வழிபாடு இருக்குதா? தமிழ் ஆட்சி மொழியாக நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? தமிழ்நாட்டிலேயே ஏன் மாநிலத்தில் அங்கீகரிப்பீங்களா? ஏன் நாட்டில் அங்கீகரிப்பீங்களா? அப்புறம் என்ன தமிழ் வளர்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். பாராளுமன்றத்தில் தமிழில் பேச உரிமை இருக்கா எனக்கு? என்னை அங்கீகரிச்சிருக்கியா? உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள்லாம் 20 மொழி, 6 மொழி, 7 மொழி ஆட்சி மொழியாக வச்சுருக்குது. சிங்கப்பூரில் எத்தனை மொழி இருக்குது, நம்ம தமிழும் அங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பறந்து இங்கே வந்தால் அவன் தமிழில் அறிவிப்பு செய்கிறான். நீங்கள் இந்த எவ்வளோ பெரிய மொழிவழி தேசிய இனங்கள், பல தேசிய இனங்கள் இணைந்து வாழ்கிற ஒன்றியத்தில் ஏன் 22 மொழி ஆட்சி மொழியாக இருந்தால் என்ன கெட்டு போயிடும் சொல்லுங்கள்? என்ன கெட்டு போயிடும்? அப்புறம் எங்கிட்ட தமிழ் வளர்க்குறீங்க? காசியில் போய் வளர்த்தார் பார்த்தீங்கல்ல, குடி உயரா கோணம் ஏறோ, அதில் செத்தது தான், அதில் செத்தது தான் அவை பாட்டி வந்து உங்கள் புரியுதா? அதில் தான் அந்த அவமானத்தில் செத்துட்டா. ஒரு காலத்தில் நம்ம கொலை பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது கோழி இருக்குல்ல, கோழி இருக்குல்ல, அதை பிடிக்கிறதுக்கு அரிசியை வச்சு இறைய வச்சுக்கிட்டு பேக் 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 பேக்னு சொல்லி போடுவோம். அது நம்ம பாஷையில் பேசுகிறானே, நம்ம மொழியில் பேசுகிறானே, நம்மால் ஒருக்குன்னு வந்து சிக்கிக்கிறோம். அப்புறம் சட்டியில் போட்டு வறுத்துருவோம். அந்த வேலை தான் இப்போ நடக்குது. நல்லா தமிழ் பேசுகிறாங்களே, தமிழ் மேலே பற்றோன்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில் சொல்கிறது தான் கேட்குறாங்க. அவங்க ஆதார் இணைக்க சொன்னால் இணைக்க வராங்க. அப்போ இதில் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? அதுதான் இவங்க வந்து நீங்கள் கரைபடியாத கைக்கு சுத்தமாக இருந்தால் இப்போ கேரளா, இப்போ மேற்கு வங்கம்லாம் இவ்வளவு அழுத்தம் தர், இவ்வளவு மக்களுக்கு சீக்கிரம் பண்ணுங்க அப்படி முடிங்கன்னு சொல்லலை. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறவனு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க. ஆளுங்கட்சியாக வரும்போது இல்லம் தேடி கல்வி வருது, அது அதில் இருக்குது. வேறு வேறு பேரில் இப்போ எட்டு வழிச்சாலையை நாங்கள் எதிர்த்தோம்னா அதாவது பயண நேர குறைப்பு சாலை, அதாவது அதான நேர குறைப்பு நேர பயண நேர குறைப்பு சாலை பேரை மாற்றிக்க வேண்டியதான். இப்போ இலவசம் எதிர்க்கிறீங்களா? விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி. சரி, எங்களுக்கு விலை இல்லை, நீங்கள் வாங்கும் போது அந்த நிறுவனத்துக்காரன் உங்களுக்கு விலை இல்லாமல் கொடுத்துட்டானான்னா அதுக்கு பதில் கிடையாது. அது இது ஒரு நீங்கள் இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், அமைப்பு மாறாது. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே இருட்டு, அதே திருட்டு, அதே கொள்ளை, அதே கொலை எல்லாம் நடக்கும். அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இது ரெண்டையுமே மாற்றிடணுன்றோம். சார், எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்தவரைலாம் 2026 முடிச்சிருவோம்னு சொல்றாங்க, ஆனா கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப மத்திய அரசு அது வேற இடத்துல உங்களுக்கு தெரியாதா? வேற இடத்துல வச்சு கட்டி அப்படி தூக்கிட்டு வந்து நடப்புறாங்க. கண்ணுக்கு தெரியாம கட்டி அது வந்து அது உங்களுக்கு புரியுதா? எங்கேயோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கடல் கடல்ல வச்சு கட்டுறாங்கல்ல நினைக்கிறேன், அப்படியே நகத்து கொண்டாந்து நட்டு போயிடுவாங்க. நீங்களே சொன்னீங்க, நாங்க வந்தா மாதம் மாதம்
மாதம் மாதம் எடுத்தா ஒரு யூனிட் இக்குவலன் வருதுன்னா நீங்க ரெண்டு மாசம் போகும்போது ஒரு 500 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அது அதுக்கப்புறம் போடுதுன்னா 2000-2500 யூனிட்டா வந்துருது ரெண்டு மாசம் என்பது. அப்போ இரு மடங்கு 3 மடங்கு கட்டணம் கட்ட வேண்டியது வந்துருது. ஏற்கனவே மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இவ்வளவு கணினி யுகத்துல நீங்க தான் டிஜிட்டல் எல்லாம் பேசுறீங்க. இவ்வளவு எண்ணியல் இந்த இவ்வளவு கணினி யுகத்துல கணக்கெடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிரும்? அதுக்கப்புறம் எதுக்கு அதுல ஊழியர்கள் வச்சுக்க, மின்துறைக்கு ஊழியர்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க? ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எடுக்கிறவர் மாசம் மாசம் எடுத்துட மாட்டாரா? அது இதெல்லாம் தான் மக்களை துன்புறுத்துவது, கொடுமைப்படுத்துவது, அதான் இதெல்லாம் தான் சிக்கல். அது போட்டிடுறோம் இலக்கு என்ன வெல்றது தான் இல்லை. நீங்க எதுவும் கூட்டணிலயோ எதுலையும் நீங்க வச்சுக்கதான் சொல்லவே இல்லை. இந்த இதுல ஏதாவது கூட்டணி நீங்க அமைச்சுக்குவீங்களா அப்படின்னு? யாரோட கூட்டணி? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஒரு ஆலோசனை.